ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்சி ஆர்விஆர் அண்ணோட ஸ்டேபிளுக்கு வந்து வந்திருக்கோம். ஸ்டேபிளுக்கு வந்து வரும்போது நம்ம பிரதர் ஆர்விஆர் வேலு அண்ணா வந்து நமக்காக கைண்டாக சப்போர்ட் பண்ணி நமக்கு வாங்க இந்த மாதிரி நம்ம இன்டர்வியூ பண்ணலாம், ஹார்சஸ் பற்றி மார்வாரி பற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு இந்த விளாகில் வந்து வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செஸ்ட்நட் பஞ்சகல்யாண் ஒரு மாரை வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எத்தனை வருஷமாக அந்த அண்ணா வந்து இப்போ இந்த ஹார்ஸ் வச்சிருக்காங்க, எப்படி ரைடிங் யூஸ் பண்ணுறாங்களா, இப்போ ஏதாவது ஃபோல் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத அதை பற்றி எல்லாமே நம்ம கேட்க போகிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தொடர்ந்து எத்தனை வருஷமாக நம்ம ஹார்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க? நம்ம தொடர்ந்து வந்து 7 இயர்ஸாக வச்சுருக்கோம். ஓகே. 7 இயர்ஸில் வந்து 2 இயர்ஸ் நம்மள்கிட்ட கொஞ்சம் அனிமல் கம்மியாக இருந்துச்சு. 2-3 இயர்ஸ் அதுக்கப்புறம் நிறையா அனிமல் வாங்க ஆரம்பித்தாச்சு, ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம இந்த மேர் நேம் வந்து கஸ்தூரி. நல்ல மேர், நல்லா ரைடிங் பண்ணோம், நல்லா ப்ரீடிங் மேர். கன்ஃபர்மேஷன்னா இந்த மேர் தான். அதாவது ஒரு மார்வாடிக்கு என்னான இது தேவைங்கிறத ஜட்ஜ்மெண்ட் எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கங்கிறது உதாரணத்துக்கு இந்த மேர் ஃபுல் கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஃபுல் கன்ஃபர்மேஷன் இருக்கும். அது ஹைட்டுன்னு ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் மார்வாடி இவ்வளோதான் ஹைட்டு, இவ்வளோதான் காது, இவ்வளோதான் ஃபேஸ், இது மாதிரி தான் ஊஃப் இருக்கணுங்கிறது. மீதி எல்லாமே இதுதான். குட்டி கொடுக்குறதுலையும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நார்த்தில் ஒரு ஃபோல்ஸ் கொடுத்துருக்கு, சூப்பராக இருந்துச்சு. அடுத்து கவர் பண்ணியிருக்காங்க, நார்த்தே கவர் பண்ணியிருக்காங்க. நம்மள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் தான் ஆகுது. நல்ல அனிமல் வந்ததுலேருந்து ஒரு இன்னொருலையும் எதுவுமே சேட்டா எதுவுமே பண்ணதில்லை. இதுதான் மார்வாடி. நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லுவேன், இந்த கொக்கி காது, இந்த காது வந்து 2 காது இயர்ஸ் வந்து டச் ஆகணும். இதுதான் மார்வாடிக்கு உண்டான ஒரு 1 ஆஃப் த ஐடென்டிட்டின்னு நம்ம சொல்லலாம், இல்லையாங்கண்ணா? கரெக்ட். அதான் அதான் நீங்கள் தான் ஃபுல் மார்வாடி தானே, ஃபுல்லாக நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் யூடியூப்பில். நல்ல பரவாயில்ல, நல்லா நீங்களும் சேனல் நடத்துகிறீங்க. ரொம்ப நன்றிங்க. எனது சார்பாகவும் சரி, எனது பாஸ் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து சொன்னார். ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். ஆனால் இன்னொன்று வந்து கேட்கணும்னு இருந்தோம். இப்போ நீங்கள் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீடிங் கவரிங் பண்ணோம் இன்னொரு ஸ்டாலின் கூட. ஆமாம். அப்போ அந்த மாதிரி டைம் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு நல்ல ஃபோல் கொடுக்குறக்காக அது மாதிரி? அது மாதிரி நம்ம ஃபார்மில் எதுவுமே கிடையாது. காரணம் என்னன்னா, நம்ம இவர் இருக்கார்ல சத்யபாலாஜி அண்ணா, அவர் ஃபீடிங் தான் ஒன்லி. அதுலேயே எல்லா ஐட்டம்ஸ் கலந்து சப்ளிமெண்ட் எல்லாமே ஏ டு இஜெட். அந்த ஃபீடிங் பண்ணால் மற்ற எதுவுமே பண்ண தேவையில்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக அவர் ஃபீட் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்லி அவர் ஃபீட் பண்ணுறோம், ஒன்லி அவர் ஃபீட் தான். நம்ம குட்டிங்க எல்லாமே ஹெல்த்தியாக இருக்க காரணம் நம்ம குட்டிங்க மேர் ஸ்டாலின்ஸ் ஆல் அனிமல் அவர் ஃபீடிங் தான். ஃபர்ஸ்ட்டு சத்யபாலாஜி தான். இப்போ நீங்கள் ரைடிங் பண்ண வரைக்கும் எப்படி இருக்கும் இந்த சூப்பர் ரைடிங்லாம்? ரவால் எப்படி போகிறது? ரொம்ப நல்லா அருமையா போகும். நல்லா ரவால் போறதுலாம் இப்போதான் ஒரு சும்மா ஒரு வாக் மாதிரி ஒன்று பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான மாரு. மார்வாரி என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, புதுசாக நான் அன்றைக்கி தான் ஆர்விஆரனோட ஸ்டேபிள் புதுசாக அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். பட் வந்தாலும் எந்தளவுக்கு வந்து குதிரை ஒரு ஜென்டலாக எல்லாத்துக்கூடயும் பழகுது அப்படிங்கிறது. ஒவ்வொரு ப்ரீட்லேயுமே வந்து கேரக்டர் வந்து ஒவ்வொரு ஹார்ஸ்க்கு மாறும். ஆனால் மார்வாடியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு 90% வந்து ரொம்ப சாஃப்டாக எல்லாத்துக்கூடயுமே பழகும். ஒரு 10% மட்டும்தான் சில ஸ்டாலின்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும் அதனோட ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் அடமெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு ஹார்ஸ் லவராக ஒரு ஈக்வெஸ்ட் ட்ரெயினாக ஸோ இந்த மாதிரி ஒரு மேரை நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வளர்த்துங்க. இப்போ அண்ணா வந்து இந்த ஹார்ஸை பற்றி சொல்லுவாங்க. இந்த மேர் ஜான்சி. ஓகேங்க. இது நேரம் வந்து சப்ஜா. 2018 புஷ்கர் சாம்பியன். இதுவரையிலையும் நாங்கள் எந்த சோலியும் போட்டதில்லை. ப்ரீடிங் பண்ணியிருக்கோம், ஃபோல்ஸ் நல்லா கொடுக்குது, அருமையான கோல்ட் கொடுத்துருக்கு. ரொம்ப ஜெனிட்டான மேர். எங்கள் கலெக்ஷனில் இது டாப் கிளாஸ் மேர் ஒன்று. ஆமாம், நம்மள்கிட்ட இருந்ததில் ஒரு 5 மேர்ஸில் இது ஒரு மேர். ஆல்ரெடி சாம்பியன் நிறையா பண்ணியிருக்கு நார்த்தில். நெக்ஸ்ட்டு சோலோ கன்ஃபார்ம் வருது. இதை வந்து மேர் கேட்டகரியில் வரும். கன்ஃபார்மாக பஸ்ட் ப்ரைஸ்க்கான ஏற்பாடு அனைத்தும் பண்ணியாச்சு. ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நம்மளுக்கு தெரியும்ல, இந்த அனிமலுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி எந்த அனிமலும் இல்லை. இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு ஸ்டாலின் அல்பாக்ஸ் தெரியும், 65 இன்ச் ஸ்டாலின். ஆமாம், அல்பாக்ஸோட சிஸ்டர்னு கூட சொல்லலாம். எதுவுமோ அல்பாக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு மேரன்னு சொல்லலாம். இது வந்து 64 இருக்கு. ஆனால் இப்போ இந்த நெக் கன்ஃபர்மேஷன் பற்றி சொல்கிறீங்களா? நெக் கன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி இது நான் சொல்லியிருக்கேன், புஷ்கர் சாம்பியன். ஏன் புஷ்கரில் இது சாம்பியன்னா, இது நெக், அதாவது இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து எவ்வளோ அகலம் இருக்கும், இதே சைஸ் போறப்ப இந்த இடம், அதாவது கால்ல இருந்து இந்த ஃபேஸ் வரலையும் ரொம்ப சைஸ் கம்மியா இருக்கணும். இதுதான் மார்வாடியோட கன்ஃபர்மேஷன். கரெக்டான கன்ஃபர்மேஷன் இதுதான் மார்வாடி இருக்கிறது. அதனாலதான் இது ரொம்ப சூப்பரான அனிமல். புரியல, மேக்ஸிமம் வந்து சாம்பியன் மேர் வெளியே வராது. ஸ்டாலினாவது கிடைக்கும், மேபி மேர் தரமாட்டாங்க. ரெண்டு மேர் வந்து பார்த்தோம். ஒன்று வந்து நம்ம சப்ஜால் இருக்கக்கூடிய ஒரு மேர் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து செஸ்ட்நட் பஞ்சகல்யாணம் ஒன்று பார்த்தோம்.
அடுத்து வந்து பியூர் செஸ்னட் இன்னொரு மார் இருக்கு. அண்ணா இந்த மார் நேம் என்னங்க? மேர் நேம் அனாமிகா 40th. நம்ம இந்த வருஷம் நவ இந்தியா கோயம்புத்தூர்ல நடத்தினதுல செகண்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்கு. இப்ப நம்ம ஸ்டாலின் 40th நம்மள்ட்ட ஒரு பில்லுன்னு ஒரு ஸ்டாலின் இருக்கு, அதுல கவரிங் பண்ணிட்டேன். ரிசல்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரபாத் லைனேஜ் நீங்க ஒன்று பார்ப்பீங்களா? ஒரு பக்கம் போய் ஒரு மேர் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்னலாம் எடுத்து பார்ப்பீங்க? என்னென்ன உங்களோட அமைப்பு? நம்ம ஊர்ல வந்து மெயினா வந்து பௌரி பார்ப்பாங்க. சுழி நம்ம வந்து அதை செக் பண்றது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து சோல உள்ள அனிமல் வந்து ஏதாவது ஒரு சுழி தப்பா இருக்கும், ஒரு கால் வெள்ளம்பாங்க, அதனால வந்து நம்ம அதை வந்து அப்செட் பண்ணிக்கிறதே இல்லை. சுழி பார்க்கறது வேஸ்ட் அநேகமா. ஆனா இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆளுங்க ஒரு குதிரை வந்து செக் பண்ணி சுழியில எடுக்கிறானுங்கன்னா அதுல ஒரு குறா இருக்காது. தமிழ்நாட்டுக்காரங்க எடுக்கிறாங்கன்னா அதுல ஒரு பர்ஃபெக்டான ஆளு. அதான் நம்ம குங்கு பெல்ட்ல எடுத்துட்டாங்க ஒரு குதிரைனா அவங்க எதுக்கு எடுத்திருக்காங்க எந்த டவுட்டுமே இல்லை. மார்வாடி கன்ஃபர்மேஷன்ல அப்படிதான் இருக்கும். சுழியில வந்து சுழி வந்து 100% அவங்கனால அவங்க கெஸிங் பண்ற மாதிரி வேற யாருமே கெஸிங் பண்ண முடியாது. அவங்க பண்ணிட்டாங்க சுழி செக்அப் கன்ஃபார்ம்னா இந்தியா ஃபுல்லா இதுல எந்தலையும் ஒரு தப்பு சுழி இல்லை. அவங்க சூஸ் பண்ணி இதுல ஒரு தப்பு சுழி இல்லைன்னு ஜட்ஜஸ் எப்படி நம்ம சோல இதான் பஸ் கிளாஸ்ங்கிற மேருங்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம ஆளுங்க சுழி தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அது இந்தியா ஃபுல்லா தப்பு இல்லை. நீட்டா இருக்கும். கன்ஃபர்மேஷன் பாக்குறீங்களா? கன்ஃபர்மேஷன்ல என்னென்னா கொண்டு வருவீங்க? அதாவது மெயின் வந்து காது, ஃபேஸ் ஃபேஸ் நல்லா ஹூக் ஷேப் காது. ஆமா. நெக்ஸ்ட் வந்து ஃபேர் ஊப் ஊப் கண்டிஷனாக இருக்கணும். அது ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நெக் அனிமலுக்கு தெரியும் பாருங்க, நெக் ஃபுல்லாக தெரியுதா? லென்த்தாக அப்படி இருக்கணும். இது மாதிரி லென்த்து ஸ்டைலு ஸ்டெச்சர் பட் இது இருந்தாலே நல்ல மேர். இப்போ ஹைட் எவ்வளோ இருக்கு? ஹைட் வந்து கரெக்டாக 63 இருக்கு. 63 அதாவது இதில் வந்து கொஞ்சம் ஹைட் தெரியாது, ஏன்னா பாடி கொஞ்சம் மோட்டோ பாடி. ஆல்ரெடி இதை சோலை பார்த்துருக்கோம், உங்களுக்கு தெரியும் இதோட கேரக்டர் என்னான்னு. ரொம்ப தங்கமான கேரக்டரு. ஹைட்டு வந்து எப்படி செக் பண்ணால் கரெக்டான ஒரு மட்டமான இடத்துல வச்சுட்டு ஹைட்னா இதுதான் இங்கே தான் செக் பண்ணோம். அதாவது இந்த இடத்துல இந்த ஃபேர்லேருந்து இப்படி வரணும் ஹைட், இதுலேருந்து தான் ஸ்கேல் போடுவாங்க, டேப் போடுவாங்க. ஆனால் நம்ம வந்து ஹைட் செக் பண்ணால் இந்த இடம் தான், இங்கெல்லாம் போடக்கூடாது, இங்கே வைக்கக்கூடாது. இந்த ஊஃப் எங்கே ஆரம்பிக்குதோ இதுலேருந்து ஸ்டெயிட் அண்டர்லைன், இதுதான் கரெக்டான ஹைட் செக் பண்ணுற டூல்ஸ். இப்போ நீங்கள் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, மார்வாடினாலே மோக விலை தான். ஆமாம். அதிகபட்சமாக என்னென்ன ப்ரைஸ் வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணிருக்கீங்க, நீங்கள் வாங்கியிருக்கீங்க? நம்ம வாங்குறது வந்து அனிமலை பொறுத்தவரையிலையும் கன்ஃபர்மரசன் ஒரு ஃபேஸு அழகு ஸ்டைல் ஸ்டெச்சர் வச்சு நம்ம சொல்லுவோம். ஒருக்கு ஒரு குதிரைக்கு ஒன்று ஒன்று ரைடிங் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 30 எடுக்கலாம், இல்லை ஒரு 25 எடுக்கலாம். சோங்கையில் வந்து கொஞ்சம் ரெட் கூட தான். சோ குவாலிட்டி, ஸோ மேபி நம்ம எடுக்கிறதே வந்து சோக்கு தான். அப்போ இங்கே ப்ரைஸ் பார்க்கக்கூடாது, ப்ரைஸ் பார்த்தா நம்ம சோக்கு போகக்கூடாது. அந்த குவாலிட்டி இருக்காது. ஆமாம், அந்த குவாலிட்டி இருக்காது. ப்ரைஸ் பார்த்தோம்னா சோக்கு போகக்கூடாது. இன்னமும் நம்ம அதே மாதிரி நம்ம சுழியும் செக் பண்ணக்கூடாது. சோலை போடுறோம், சோலை போட்டு இன்னைக்கு நம்ம வின் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது என்ன சுழியாக இருந்தால் என்ன ரோடு கன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கா அது ரைட்டு.